ரசம் எப்படி வைக்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி இருக்கிற ரசம் வைக்கிறது எப்படி வைக்கிறாங்க அப்படின்னா, பச்சை தண்ணி எடுத்துக்கிறாங்க, புளி தக்காளி எல்லாத்தையும் கரைச்சிக்கிறாங்க, சீரகம் மிளகு அப்புறம் என்ன பூண்டு, அது இல்லாமல் பச்சை மிளகாயை அரைச்சி உள்ளே சேர்த்திடுறாங்க. அதுக்கப்புறம் இதை வந்து தாளிச்சு விட்டு நொறக்கட்டுன்னு இறக்கிறது ரசம் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும்பாலும் இதான் ரசம் வைக்கிற ஸ்டைலு. இது இல்லாமல் வைக்கிறாங்கன்னா கொஞ்சம் பருப்பு போட்டு வைக்கிறாங்க, இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். நான் சமீபத்தில் ஒரு காணொலி பார்த்தேன், தேங்காய் பாலில் ரசம் வச்சாங்க. அதுதான் சரியான முறை அப்படிங்கிறத அப்போதான் எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா புளியை வந்து கொதிக்க வைக்காத அப்படின்னு யாருமே சொல்லலை. நம்ம புளி சாதம் செய்கிறோம், புளிக்குழம்பு வைக்கிறோம், சாம்பார் வைக்கிறோம், இப்படி பல விதமாக நம்ம புளிகளை புளி மரத்திலிருந்து வரக்கூடிய புளியை நம்ம சேர்த்து சமைக்கிறோம் அப்படின்னா அந்த புளி வந்து கொதிக்கக்கூடாதுங்கிற நியதி கிடையாது. ஆனால் தேங்காய் பால் கொதிக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அப்போ ரசம்ங்கிறது எதுக்காக சாப்பிட்றோம்? சளிக்காக தான் நம்ம சாப்பிட்றோம், டைஜஷனுக்காக கிடையாது. நிறைய பேர் ரசம் வந்து டைஜஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது ரொம்ப ஒரு தவறான புரிதல் அப்படிங்கிறத நான் பதிவு பண்றேன். ஏன்னா அந்த காணொலியை நான் பார்க்கும்போது தான் நான் அதை உட்காந்து யோசிக்கும் போது கரெக்ட். ஸோ தேங்காய் பால் தான் கொதிக்க கூடாது. ரெண்டாவது தேங்காய் பால் எடுத்து ரசத்துக்கு தேவையான மிளகு சீரகம் எல்லாத்தையும் உள்ள சேர்த்து அது நொறக்கட்டின உடனே நிறுத்திட்டு முதல் தேங்காய் பாலை அதுல ஊத்தி மல்லித்தலை போட்டு மூடி வைக்கிறாங்க. இதுதான் சரியான ரசம் வைக்கக்கூடிய முறை. அந்த முறையில் வைக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, தேங்காய் பால் உடலுக்கு ரொம்பவே நல்லது, சளியை சரி பண்ணக்கூடிய ஒரு நல்ல மருந்தாக இருக்கும். ஸோ ரசம்ங்கிறது சளிக்காக தான். ஒருவேளை நீங்கள் ரசத்தை நீங்கள் டைஜஷனுக்காக சமைக்கணும் அப்படின்னா அதில் நீங்கள் சேர்க்க வேண்டியது என்ன? சுக்கு, மிளகு, திப்பிலி இது போன்ற சில வஸ்துக்கள் நீங்கள் சேர்க்குறீங்க அப்படின்னா ஒருவேளை அது டைஜஷனுக்காக மாறலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை நான் வந்து ஒரு சிலர்கிட்ட என்னோட நண்பர்கள்ட்ட பேச முயற்சி பண்ணும்போது அவங்க உடனே கண்டிப்பாக கிடையாது, ஒரு சில சமூகத்தினர் மட்டும்தான் ரசத்தை அப்படி வைப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கோட்பாடை போட்டாங்க. எனக்கு அதுக்கு மேலே அவங்களுக்கு விளக்கம் கொடுக்க விரும்பலை. ஏன்னா எல்லாம் தெரியும் அப்படின்னு பேசுகிறவங்களுக்கு நம்ம பதில் சொல்றது ரொம்பவே கஷ்டம். ஒருத்தர் பேசுறாங்கன்னா அதை முழுமையா கவனிச்சுட்டு அதுக்கான கவுண்டரான ஆர்கியூமெண்ட்டை ஒருத்தர் வைக்கிறாங்க அப்படின்னா அது ஆரோக்கியமான ஒரு ஆர்கியூமெண்ட்டாக இருக்கும். ஆனால் அதுவே இல்லைல்ல எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு புரிதலே இல்லாமல் பேசக்கூடிய இடங்களில் நாம் அமைதியும் மௌனத்தையும் காக்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்லி நான் அந்த இடத்த விட்டு கடந்துட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரசம் எதுக்காக வைக்கிறோம், ரசத்தில் எப்படி வைக்கிறோம், எதனால் சாப்பிட்றோம், ரசம் எதுக்காக நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கிறதே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறுபடியும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். இப்போ நான் போயிட்டு வரேன். நன்றி.